Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see Nifty and Nalaya Moment in the video. If you want to skip the video, please like the video. அதே நேரத்தில் நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 17,711, ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 17,665 ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. ஹை பார்த்தீங்கன்னா 17,766, லோ பார்த்தீங்கன்னா 17,602, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 17,754 நிஃப்டி முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பாசிட்டிவாக 42 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பன்னா சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பட் அந்த அதே வேகத்தில் நிஃப்டி வந்து ஒரு 9:30 பார்த்திங்கன்னா கடகடன்னு வந்து ரிவர்சல் எடுத்தது. எங்கே வரைக்கும் ரிவர்சல் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 17,711 வரைக்கும் எடுத்தது. 17,711 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது மண்டே க்ளோஸும் பார்த்தீங்கன்னா 17,711. அதே நேரத்தில் திருப்பி ரிட்டர்ன் எடுத்து ஹை ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா 17,711 ஓப்பன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸோட கீழே இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராக்டிக்கலாக இப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனும் ஹையும் வந்து கீழே இருக்கிறாங்க. 90% மார்க்கெட் கீழே தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஜெர்க் இருந்தனால அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆன 17,740 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 17,800 வரைக்கும் போகும், அப்படி இல்லைனா கீழே தான் போகணும்னு நான் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். என்னாச்சு, நான் கொடுக்கும்போது இந்த மெசேஜ் வந்து எப்போத்தில் 17,680 17,690 இந்த ஏரியா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கொடுத்துருந்தேன், இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா 17,643 வரைக்கும் லோ போச்சு. ஓகேங்களா, எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 43 பாயிண்ட்டு கீழே இறங்குச்சு. இந்த மூமெண்ட்டு தான் நம்ம கொடுத்ததுலேருந்து பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை. எக்ஸாக்டாக 17,646 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், 17,650 17,690 இந்த 50 பாயிண்ட் மூமெண்ட்லேயே தான் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆச்சு. பட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 3:05, 3:10 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன 17,740 லெவலை பிரேக் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட்டு மேலே போச்சு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட மூமெண்ட் வந்து சைட்வே மூமெண்ட்டு தான். அதாவது ஏர்லி மார்னிங்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் கொடுத்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் டோட்டலாக இல்லை, டோட்டலாக பார்த்திங்கன்னா 17,700 17,650 போச்சு. கடைசியாக முடியும் போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் 17,710 அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் மேலே இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா சைட்வே உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனில் ஒரு மூமெண்ட் இருந்ததுனால் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். இந்த சைட்வே மூமெண்ட் இந்த ரொம்ப நேரம் இருந்தாலே அன்றைக்கி மார்க்கெட் வந்து உருப்படாது. ஓகேங்களா, இது கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைமில் மார்க்கெட் ஜம்ப் ஆகி கிட்டத்தட்ட 17,766 வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு நல்ல ஒரு கொடுத்து முடிஞ்சிருக்கு, நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இமீடியட் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம நிஃப்டியோட நாளையோட ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். நிஃப்டியோட இமீடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 17,810 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த இடம் 17,810 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17,920 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
ஸோ மேக்ஸிமம் வந்து நிஃப்டி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் மண்டேவே வந்து 17,900 வரைக்கும் போகணும்னா, பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் ஆகி கீழே தான் இருந்தது. எத்தனை மணி வரைக்கும்? 3 மணிக்கு மேலே அது வந்து ஒரு அந்த 17,740 பிரேக் ஆகி மேலே ஒரு 26 பாயிண்ட் மேலே போச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடு சைட்வேஸில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதையும் வந்து உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு மார்க்கெட்டுக்கான டேட் பார்த்திங்கன்னா 9/3/23. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,810 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,920 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 650 லெவல் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் 590 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலோட அப்பு 2 இது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 17,650 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 17,590 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், அதாவது அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 17,810 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரம் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 17,650 க்ரூஷியலாக ஆக்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 100-150 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப்பு பார்க்கும் பட்சத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா 17,810 இந்த இடம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி இப்படி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த 810 லெவலில் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது 17,920 ப்ளஸ் வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 17,810 பிரேக் ஆகலைன்னா திருப்பி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த 17,650 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் 17,650 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு, திருப்பி 650 இன்றைக்கி மாதிரி 760-800 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி 100-150 பாயிண்ட் வந்து மூமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அப்போ டவுனோ மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு லெவல் தான். அப்சைடு பார்த்திங்கன்னா 17,810, அதே டவுன் சைடு பார்த்திங்கன்னா 17,650. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, எக்ஸாக்டாக என்ட்ரி எடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மூமெண்ட் வாலட்டைலாக இருக்கும், நீங்கள் உங்களோட அமௌண்ட் வந்து எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் போட்டுறேன். அதையும் பார்த்துங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.